வணக்கம். வரலாற்றில் இன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நைஜீரியாவில் இன்று சிறுவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. திரு ராபர்ட் கோகா அவர்கள் ஜெர்மானிய அறிவியலாளரும் மருத்துவரும் ஆவர். இவர் 1877 பெசலஸ் ஆந்த்ராசிஸ் என்னும் கோளுறு நுண்ணுயிரி, 1882 மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற காசநோயை உருவாக்கும் நுண்ணுயிர் மற்றும் விப்ரியோ காலரே என்று கொள்ளை நோயை உருவாக்கும் நுண்ணுயிர் ஆகியவற்றை வேறுபடுத்திய அமைக்காகவும் கோக்கின் எடுத்துக்கோளுக்காகவும் அறியப்படுகிறார். காசநோய் பற்றிய இவரது ஆய்வுக்காக 1905 இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவர் May 27, 1910 மறைந்தார். மேஜர் ஜெனரல் சர் தோமஸ் முன்ரோ பிரபு May 27, 1761 பிறந்தார். இவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ அதிகாரியும் ராஜதந்திரியும் ஆவார். இவர் 1814 முதல் 1827 சென்னை மாகாணத்தின் பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்தார். இவர் தமிழர்கள் மற்றும் தெலுங்கர்களால் முன்ரோல்பா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி அவர்கள் 1962 May 27 பம்பாயில் பிறந்தார். இவர் கல்லூரி இறுதி ஆண்டில் ரஞ்சி கோப்பையில் விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டார். பேட்ஸ்மேனாகவும் பந்து வீச்சாளராகவும் இருந்தார். பிறகு ஆல்ரவுண்டராக மாறினார். இவர் நியூசிலாந்துக்கு எதிராக அறிமுக வீரராக பங்கேற்று முதல் ஆட்டத்திலேயே ஆட்டநாயகன் விருதை பெற்றார். 1985 ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட்டின் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியனிஸில் தேர்வானார். இவர் கிரிக்கெட்டுக்கான அர்ஜுனா விருது, சிறந்த வர்ணனையாளருக்கான விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். சர் ஜோன் டக்ளஸ் காக்ராஃப்ட் அவர்கள் May 27, 1897 பிறந்தார். இவர் பிரிட்டிஷ் இயற்பியலாளர் ஆவார். இவர் 1951 அணுக்கரு பிளவின் நடத்திய ஆய்வுக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை எர்னஸ்ட் வால்டனுடன் இணைந்து பெற்றுக்கொண்டார். இவர் அணுக்கரு ஆற்றலை உருவாக்குவதில் முன்னோடியாக கருதப்படுகிறார். கந்துகூரி வீரேசலிங்கம் அவர்கள் தெலுங்கு இலக்கியவாதி ஆவார். தெலுங்கு இலக்கியத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர். இவரது முழு பெயர் கந்துகூரி வீரேசலிங்கம் பந்துலு என்பதாகும். பல ஆங்கில சமஸ்கிருத நூல்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தார். இவர் பெண் கல்வியை ஆதரித்தவர். இவர் May 27, 1919 மறைந்தார். கலிபோர்னியாவில் உள்ள கோல்டன் கேட் பாலம் 1937 May 27 அன்று திறக்கப்பட்டது. 1930 உலகின் உயரமான கட்டடமாக அந்த நேரத்தில் கருதப்பட்ட 1046 உள்ள கிரைசுலர் கட்டடம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது இன்றுதான். 1703 May 27 அன்று ரஷ்ய சார் மன்னன் முதலாம் பீட்டர் புனித பீட்டர்ஸ்பர்க் நகரை அமைத்தது இன்றுதான். திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஆவர். இவர் May 27, 1964 மறைந்தார். ரேச்சல் லூயி கார்சன் அவர்கள் May 27, 1907 பிறந்தார். இவர் அமெரிக்க கடல்சார் உயிரியலாளர் மற்றும் உலகின் சுற்றுச்சூழல் இயக்கத்தை முன்னு செல்ல உதவிய இயற்கை குறித்த எழுத்தாளர். நன்றி. நாளை சந்திப்போம்.